2024 T20 உலகக்கோப்பை தொடரில் முதல் முறையாக இந்திய அணியில் ஒரு பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் சூரியகுமார் யாதவ். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அற்புதமாக ஆடினார், ஒரு சிறப்பான ஆஃப் செஞ்சுரி எடுத்தார். இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றி தான் சூரியகுமார் யாதவ் பல விஷயங்களை சிறப்பாக பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சூரியகுமார் யாதவ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை தொடரானது பரபரப்பான கட்டத்தை இப்போ தான் எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன டீம்லாம் ஓரளவுக்கு போயிட்டாங்க, பெரிய டீமும் சேர்ந்து சின்ன டீம் மாதிரியே பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. முக்கியமான 8 அணிகள் தான் சூப்பர் 8 சுற்றுல பங்கெடுத்திருக்காங்க. இந்திய அணியை பொறுத்தளவுக்கு சூப்பர் 8 சுற்றுல மொத்தமாக 3 போட்டியில் பங்கேற்க போகிறாங்க. முதல் போட்டி ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நேற்று முடிவுக்கு வந்திருக்கு. நாளைக்கு பங்களாதேஷ்க்கு எதிராக இந்திய விளையாட இருக்காங்க. அதற்கு பிறகு June 24 பலம் வாய்ந்த ஆஸ்திரேலிய அணி எதிர்கொண்டு விளையாடிருக்காங்க இந்திய அணி. எல்லாருமே எதிர்பார்க்கறதே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டி தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியாக இருக்கட்டும், 2023 51 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியாக இருக்கட்டும், இந்திய அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி மிகப்பெரிய அமைதியை கொடுத்தாங்க ஆஸ்திரேலிய அணி. ஸோ அந்த ஒரு போட்டிக்கு தான் இந்திய ரசிகர்கள் அவளோட காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் பத்தாது, மொத்தமாக இந்தியாவுக்கு 2 வெற்றி தேவை. நேற்று ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக முதல் வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க இந்திய அணி. ஸோ அரையிறுதி வாய்ப்பானது கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு உறுதியாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு வெற்றி தேவை, பங்களாதேஷ் நமக்கு இருக்காங்க. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க, மொத்தமாக 181 ரன்கள் எடுத்தாங்க 8 விக்கெட் இழப்புக்கு. ஒரு கட்டத்தில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட்டன்னு டக்கு டக்குன்னு விக்கெட்டை இழக்க சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. சூரியகுமார் யாதவ் பொறுத்தளவுக்கு 28 பந்துகளில் 53 ரன்கள் எடுத்திருந்தாரு, அதில் 3 சிக்ஸர்களையும் 5 ஒன்றையும் லாசி இருந்தாரு. இதனால தான் இந்திய அணி ஒரு மிகப்பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க, 182 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புற ஆப்கானிஸ்தான் அணி. இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாம 20 ஓவர்கள் ஆல் அவுட் ஆனாங்க, மொத்தமா 134 ரன்கள் மட்டும் தான் எடுத்தாங்க. இதனால இந்திய அணி இந்த போட்டியில 47 ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, சின்ன டீம் எல்லாம் கிடைச்சா பொழந்து எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியும், ஐபிஎல் தொடர் வந்தாதான் சிறப்பா ஆடுவாரு அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. நேத்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்சை பொறுத்த அளவுக்கு டாப் ஆர்டர் பயங்கரமா சொதப்புனாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சிவம் டிபி முதற்கொண்டு எல்லாருமே அவுட் ஆகும் போது என்னடா இந்தியாவே இப்படி தடுமாறுறாங்க ஆப்கானிஸ்தான் கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க, நல்லாவே மேட்சை கொண்டு போனாங்க. அதனாலதான் 181 அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஆப்கானிஸ்தானுக்கு செட் பண்ண முடிஞ்சது. இந்த மேட்ச்ல வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமா இருந்தது சூரியகுமார் யாதவ். சோ மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டுமே அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல் முறையே இந்த T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய பேட்ஸ்மேன் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா நியூயார்க் பிச்சில் தான் லீக் மேட்சஸ்லாம் நடந்தது, அங்க பவுலர்ஸோட அதிகம் தான் அதிகமா இருந்தது. ஜாஸ்மித் பும்ரா, ஹர்தீப் சிங் இவங்க தான் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை பேட்ஸ்மேன் வாங்கினார் இல்லையா, அதற்கு முக்கிய காரணம் வெஸ்ட் இண்டீஸ்ல இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வந்து சமபலம் அப்படின்னு சொல்லலாம், பேட்டிங்க்கும் பிச்சு சாதகமா இருக்கு, பவுலிங்ல குறிப்பா ஸ்பின்னுக்கும் பிச்சு சாதகமா இருக்கு. இந்த ஒரு நேரத்துல தான் இந்த ஒரு இன்னிங்ஸ் பத்தி பேசியிருக்காரு சூரியகுமார் யாதவ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இன்னிங்ஸுக்கு பின்னாடி என்னோட ஏராளமான உழைப்பு இருக்கு, தொடர்ச்சியா சில விஷயங்களையும் சில பயிற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதுல மனதளவுல நான் தெளிவாவே இருக்கேன். இந்த ஒரு விருதை பவுலர்ஸ்க்கே நீங்க கொடுத்திருந்தாலும் அது சரியான முடிவா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். முதல் முறையா ஒரு பேட்ஸ்மேன் ஆட்டநாயகன் விருதை வின் பண்றதை நினைக்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. T20 வேர்ல்டு கப்லான களத்துல செயல்படுத்தணும், அதற்கேத்த மாதிரி நம்மளோட ஆட்டமும் இருக்கணும். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்ய வரும்போது எந்த மாற்றமும் செய்யாம அட்டாக்கிங் ஷாட் விளையாடுவோம் அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா பால் கொஞ்சம் பழசாகிருச்சு, கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதையும் பார்த்தேன். இதனால 16 ஓவர் வரைக்கும் களத்தில் இருந்து அட்டாக் செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செஞ்சோம். அதற்கு பிறகு இறுதி ஓவரில் முடிவு செய்யலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டோம். ரஷித் கான் மாதிரியான பிளேயர்ஸ் அட்டாக் செய்யறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா T20 ஃபார்மேட் கிரிக்கெட்டில் ஜாம்போனாக இருக்காரு ரஷித் கான். அவருக்கு எதிராக விளையாடும் போது கண்டிப்பாக அவருக்கு நம்ம ப்ரெஷரை கொடுத்தே ஆகணும், இல்லைனா எப்போ வேணாலும் மேட்ச் கைமீறி போகும். எப்பவுமே T20 ஃபார்மேட் கிரிக்கெட்டில் 7-15 ஓவர்களுக்குள்ள தான் பவுலர்கள் கட்டுப்படுத்த முயற்சி செய்வாங்க. T20 ஃபார்மேட் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனுமே இந்த மாதிரியான ஓவர்கள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த தருணத்தில் அட்டாக் செஞ்சு விளையாண்டது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் சிறப்பாக பேசியிருக்காரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அபாரமாக விளையாண்டு சிறப்பான ஒரு ஆஃப் செஞ்சுரி எடுத்திருக்காரு சூரியகுமார் யாதவ், வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்தியாஸ் 360 சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.